அப்படின்ற மாதிரி ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு லூயிட் கவன்ட்ரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து RC22 விளையாட போகிறோம். சஞ்சய் மஞ்சரேக்கர் கமெண்ட்ரியா போடுற டாசர் தலை தலை போல வருமா. ஸோ இது ரெண்டு ஓவர் மேட்ச்ன்றனால நம்ம அவங்க பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஐயா கண்டிப்பாக சொன்னால்தான் ஃபஸ்ட்டு ஓவருக்கே பும்ரா கூட்டுறோம். ஏன்னா ஸோ முதல் பந்து பயங்கரமாக போட போகிறோம் நம்ம இப்போ. பும்ரம் பும்ரன் போடுங்க டேரக்ட் ஹிட் வேறு. என்னங்க இது வாங்க பாபுராசம் மாதிரி வந்துரு. சரி என்னமோ போட போகிறேன்னு தெரியல. அது அமைதியாக இருப்பா. அப்போ செம இன்சடேஜ் பயங்கரமாக ஏறுங்கந்துங்க பாலு. செம்மையாக போகிறாரு பும்ரா. நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே. நல்ல கிளியாரிட்டியாக இருக்குது. RC20 விட சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதில் நம்புற மாதிரி கூட இருக்காது. இல்லை நம்புற மாதிரி இருக்குது. டக்குன்னு கேட்ச் பிடிக்கிறாங்க. டக்குன்னு எல்லாமே நடக்குது. தவறான ஷாட்டாக அண்ணா கேட்ச்சு. இந்த மாதிரி நல்லா நல்லா மெத்தட்ஸ் கொண்டு வராங்க RC20 22. சம ஷாட்டு நல்லா போடுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்து நல்ல ஆப்ஷன் போலிங்க்கு. அவுட்டு ஃபஸ்ட்டு பால் அண்ட் ரிவ்யூ எடுப்பாங்களா பாகிஸ்தான் அணியின் கீ பிளேயர். எனக்கு அப்படி தெரியலப்பா. பாபர் ஆசாம் இஸ் வேணான்ட்டாருங்க. ஏன்னா ப்ளம் ஸ்டிக்கு உடச்சிட்டு போவோம். செம்மையாக போட்டாருங்க. ஸ்லோ போ ஸ்லோ யோக்கர் நல்ல ஒரு ஆப்ஷன். ஃபக்கர் செமன் நல்ல பேட்ஸ்மேனுங்க. ஃபக்கர் செமன் நம்ம பரம எதிரி கூட விளாடுறோம். வெல் ஷாட்ங்க. இன்னும் கேப்பை பார்த்து கரெக்டாக அடிக்கிறாங்க. ஸோ ஓரப் ஒரு ஓர் முடிவில் 5 ரன் அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். இப்போ என்ன நடக்கும்? ஒரு செஹல் கொடுத்துருக்காங்க இந்த ஓரை. லாஸ்ட் ஓவர் எவ்வளோ அடிக்க முடியும் பார்க்கலாம். அடிச்சா கேட்ச் விழுதுங்க. லெக் பைஸ் கொடுப்பாரு அந்த பேர். ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்விங் நல்ல ஷாட். ஃபைன் லெக் தனிக்கு மேலே ஸ்லிப்பர் ஸ்லிப் ஃபீல்டருக்கு தலைக்கு மேலே வச்சாருங்க ஷாட்டு. செஹல் அந்த யாக்கர் லென்த்தில் தான் போடுறாரு.
அண்ட் கேட்ச், அவ்வளோதாங்க. இது இதான் போன வாட்டி ட்ரை பண்ணார், பட் இந்த போன வாட்டி நல்லா மாட்டிச்சுங்க. ஹஃபீஸ், முகமது ஹஃபீஸ் நல்ல பேட்ஸ்மேன். எங்க டெத் ஓர்ஸ், ரெண்டு ஓர், ரெண்டு பால் தாங்க இருக்கு. ஆரம்பிச்சிட்டாருங்க ஃபக்கர் சாமானு. ஆச்சு, கீக்க போகிறாரா? இல்லை, இனியும் ஒரு பந்துகள் தான் என் மிச்சம். அந்த ஒரு பந்தில் நம்ம பேட்டிங் ஆகணும் அடுத்து போய். அண்ட் இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி ஆடுறாருன்றத பார்க்கலாம். எஜ் ஆகிறதுக்கு நல்ல பால். என்ன நடக்கும் இந்த பந்தில்? கேட்ச் மாரியா? இல்லை, சிக்ஸ் சிக்ஸ், யூ ஜஸ்ட் சிக்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கோம். இன்று இன்று போ, ஆஹா, அடிச்சிருவாங்களோ. 23 ரன்கள், 24 அடித்தால் இந்தியா ஜெயிக்கலாம். நல்லபடியாக ருத்ராஜ் கேக் வாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஷாயின் அஃப்ரிடி, ஷார்ட்டுங்க. ருத்ராஜோட ஃபேவரட் ஏரியா நல்ல பேட், மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. நான் எப்படிங்க சிக்ஸ் போகாமல் இருக்கும்? அப்படியே ப்ரெஷர் ஒரு சைடாக ஒதுக்கி வச்சிட்டாரு. செம்மா பந்துங்க. பத்து பாலில் 19 ரன் அடிக்கணும். எவ்வளோ அடிப்பாங்க? செம்மா ஷாட்டுங்க. சிக்ஸுங்க, பயங்கரமான சிக்ஸ் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் சிக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பந்து ரொம்ப வீசுறாருங்க. இந்த டீமுக்கு கொஞ்சம் கூலாக உட்காரலாம் சேரில். மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு பகுதிக்கு கொண்டு போகிறதுன்றது இனியொரு மெயின் விஷயத்துக்கும் இந்த பால் சொல்லிக்கிட்டுருக்கு அப்படின்றதே தெரிய வருது. சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. அதுதான், இனி ஒரு 6 ரன் அடிச்சு மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பி போயினே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் போல ருத்ராஜ். ருத்ராஜ் வந்தார், ஒரு ஓவரில் மேட்சே முடிக்க போதிப்போம் ஆல்மோஸ்ட். சம பந்துங்க. ஒரு ஓவர் முடியல், 18க்கு 100 அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரோஹித் சர்மா கேப்டன். அவுட்டுங்க, அவுட்டுங்க, வாய்ப்பு இல்லைங்க, அவுட்டுங்க. ஏன்னா வெளியே போகுது பாலு, அவுட்டு. வெளியே போகுதுன்னா உடனே அவுட்டுனா அவுட்டுன்னு நினச்சிடுறீங்க, பால் அவுட் ஆகுது. போவாங்களா? திருப்பியும் பேசுறது தான் செய்வாங்க.
எடுக்கலாம்ல, எடுக்கலாமே எடுக்கலாமே. கீப்பர் வந்து ரெடியாக தான் இருக்காரு. பாபர் அசாம் வேணும் வேணாம் வேணாதே வேணும் அப்படின்ற மாதிரி பாபர் அசாம் எல்லாரும் துரத்துறாரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் டைம் எடுக்கிறாருங்க. என்னங்க மேட்ச் ஒரு பக்கமாக அப்படியே சாயுது. மேட்ச் முடிஞ்சிச்சா? எஸ் மேட்ச் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, மேட்ச் முடிஞ்சு போச்சு. அண்ட் போட்டி சுருக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பும்ரா ஒரு விக்கெட், சஹல் ஒரு விக்கெட். பட் இவங்களதில் விக்கெட் எடுக்க முடியாது, ஏன்னா 24 ரன்னுமே 66 என்ற அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. ஃபக்கர் ஜமான் நல்ல ஒரு டீசென்ட் நாக் விளாட்னாரு. பட் ருத்ராஜ் வந்தார், 3 அடித்தாரு, மேட்சை ஆல்மோஸ்ட் கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. அண்ட் இப்போ அடுத்த மேட்ச் காத்து கொண்டிருக்கிறது, சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா, சாரி விண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா. மேன் ஆஃப் தி மேட்ச் கோஸ் டு ருத்ராஜ் கேக்வாட், $500. இப்போ என்ன நடக்கும் இந்த போட்டியில்? இதையும் வான்கடை ஸ்டேடியமில் நடக்கிறது மேட்ச்சு. பொலார்ட் வந்திருக்காரு, ஹெச் கொடுத்துருக்காரு கோல். ஓப்பனிங் டீம் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரே பும்ராக்கு தான் கொடுப்பாங்க. முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க இந்த சீசனில் பும்ரா. ஒரு விக்கெட் எடுத்தார் போன மேட்சில். ஃபஸ்ட்டு பாலு கேட்ச், ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் கொடுத்துருக்கார் இன்று லண்டன் சிமான்ஸ். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க. இங்கே ருத்ராஜ் கேக்வாட் கை லெட்டு கேட்ச்ன்னு நினச்சேன், ஆனால் இது பயங்கரமான ஒரு டைவ் கேட்ச், நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு. கிரவுண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டில் ரொம்ப லாங், 78 meters கிட்டத்தட்ட. அள்ளி கொடுக்குறாருங்க. முதல் பந்தி ஒரு விக்கெட் பும்ரா. செம ஷாட், டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்கார். பட் உள்ளே வந்திருக்கிறது கிறிஸ் கெயில். இது வந்து T20 சீரீஸ்ன்றனால யாரை வேணால் கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ், நியூ ரூல்ஸ் இந்த கேமில் வந்திருக்கு. ஸோ இப்போ பயங்கரமான பவுண்ட்ரி நல்ல ஷாட் தான் சொல்லி அவனுங்க, டீசென்டான ஷாட், நல்ல ஷாட் ஆனார். ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்து கொஞ்சம் மேட்சை சேஃப். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்கார், ஃபீல்டர் கை மேலே ஃபுல் மார்க்ஸுங்க, ஃபுல் மார்க்ஸ் ஃபார் த கேட்ச்னு உண்மையாக சொல்கிறாங்க. ஏன்னா என்னம்மா கேட்சுங்க, எப்போ ஷாமா கேட்சுங்க. நிக்கோலஸ் பூரன் வந்திருக்காருக்குள்ள, இப்போ ஈவன் லைஃப் ஸ்ட்ரைக்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆடுறாங்க. பேக் டு பேக் ஒரு விக்கெட்ஸ், ஒரு ரன் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்தியன் டீம் கேதர் பண்ணுறாங்க. கொஞ்சம் விக்கெட்ஸ் லாங் அண்ட் கொண்டு போக வேணான்னு. அண்ட் இப்போ என்ன நடக்க போகுது, திருப்பி அதே தளத்துக்காக அந்த ஏ ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. அதே மாதிரி ரன் அவுட் வச்சுருக்காரு.
ரெண்டு டிஸ்மிஸல் ஆகிடுச்சு இந்த யூரில். ஸோ இதுக்கப்புறம் ஆட் நடக்க போகுது. ஸோ 7-2 என்ற ஒரு போட்டியில் இருக்கிறது இப்பொழுது. ஒரு ரொம்ப நல்ல கான்டெஸ்ட் சொல்லி ஆகணும்னா சஹல் ஹாம்ஸ்டர் இன்ஜுரி, ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் எடுக்கப்படவில்லை. நல்லா போன்றாருங்க, என்னமோ ஒரு ஷாட்டுங்க இதுவா. எஸ் ஃபாஃப் டூ ப்ளஸ் சிஸோடைய ஃபேபுலஸ்லி அந்த ஒரு வார்த்தை எவ்வளவோ கோடி கொடுத்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி முதல் பந்தே ஃபோர் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இப்பொழுது நல்ல கணக் பேட் கிட்ட இருந்தால் 5 ஷாட் அடிக்கலாம். நல்லா பிடிச்சி டக்கு டக்குன்னு போடலாம். ரொம்ப பயங்கரமாக கொண்டு போகிறாருங்க நிக்கோலஸ் பூரன். ஃபீல்டர் இருக்கனால ரெண்டு ரன் வந்துடும். புலி ஃபஸ்ட்டு 2 பால் நல்ல ரன்ஸ் கொடுத்துருக்காருங்க. செம்ம ஷாட் வளைச்சி வளைச்சி போடுறாரா. நல்ல ஸ்பீட் இருக்குங்க போலிங்கில். என்ன நடக்க போகுது? கடைசி பந்து லாஸ்ட் பால், 70 ரன்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட். ஒரு 6 அடிப்பாரா? 4 4 படிச்சு 22 டு வின். அதே பேட்ஸ்மேன்ஸ் தான் திருப்பியும் ஆடுறாங்க. ஸோ இதே மாதிரி சிக்ஸ் அடிக்க போகிறோம் அப்படின்றது தான் ருத்ராஜ் கிட்ட ஒரு கேள்வியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேட்சில் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிக்கிறது எவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கும் அடிப்போர், இன்றும் அடிப்போர். எஜ்ஜில் அடித்தார் இந்த சிக்ஸை. சின்ன கிரவுண்டு, வான்கடி ஸ்டேடியமில். மற்ற கிரவுண்டோட கம்பேர் பண்ணும்போது யுஏஇலலாம் ஆண்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார்? நல்லா இதே மாதிரி தான் காணார். அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சார். இந்த பால் சூப்பர் பால் போட்டார். 9 பால் 16 ரன்ஸ்ங்க. செம்ம ஷாட்டுங்க. எப்போ 4 10 ரன்ஸ் வந்துடுச்சு. 10 ரன்ஸ் வந்துச்சுங்க ஒரு ஓவருக்கு. கடைசி ஓவரில் தான் பந்தாடி அடித்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். இப்போ லாஸ்ட் 2 பால்ஸ் மிச்சம் இருக்குது. ருத்ராஜ் அவருடைய வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிடணுங்க. செம பால் பவுன்ஸ் ஒன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் நல்ல ஒரு பந்து போட்டால் கொஞ்சம் டென்ஷனாக வரேங்க. செம்ம ஷாட்டு கை மேலே போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸுன்னு கேட்டிருந்தேன், இப்போ விக்கெட்டே விழுந்துருச்சு. ஆஹா பாருங்கள், அந்த ஒரு விக்கெட் போயிடுச்சு. விராத் கோலி ஸ்ட்ரைக்கில் டக்கு டக்குட்ட பார்க்கலாங்க. இந்த ஓவர் அடித்தவங்க
ஓவர் கொஞ்சம் சேஸ் பண்ணி அடித்தா நல்ல ஸ்கோருக்கு கொண்டு போகலாம். சரியான பந்து, 5 balls 12 runs. தெரியாமல் அமைக்க விட்டாச்சு இந்த பால். வச்சாருங்க விராட் கோலி, இல்லைங்க ரோஹித் சர்மா. இனியும் 4 பந்துகளில் 6 ரன்கள் அப்படின்ற ஒரு முன்னிலையில் இருக்கும். இதே மாதிரி தான் ஹிட்மேன் ஒரு ஷாட் அடித்தார். இனியும் 4 பந்துகள் மிச்சம் இருக்குது, நல்லா மெதுவாக ஸ்டெடியாக எடுத்து ஒரு 6 ரன்ஸ் அடிக்கலாம். அடிச்சிருக்காரு, 1 ரன் ஓடலாம். இன்னொரு ரன், 4 போயிடுச்சு. மிஸ் ஃபீல்டு, ஸோ ஆல்மோஸ்ட் விக்ட்ரியை தேடி போய்கொண்டு இருக்கிறது இந்தியா. அவ்வளோதாங்க, 2 ரன் ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் பால் ஒரு 1 ரன் தட்டினா கூட போதும். ரோஹித் சர்மா இருக்க வரைக்கும் கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இனியும் 1 ரன் தேவை 2 பந்துகளில். விராட் கோலி ஸ்ட்ரைக்கில், விராட் கோலி ஃபினிஷ் பண்ணுவாரா? அவ்வளோதாங்க, முடிச்சிட்டாருங்க விராட் கோலி. அவ்வளோதாங்க விராட் கோலி, இதுக்கு தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஐயோ தெரியாமல் ஓகே, போட்டி சுருக்கம் பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மெயினாக ஆண்டதில் 1 ரன் பயங்கரமான ஷாட்டுங்க. என்னமோ அடிச்சாரெல்லாம் வானம் பூமி எல்லாம் தொட்டு கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி அடிச்சார். கிறிஸ் கெயில் 1 4 அடிச்சுட்டு அடுத்த பால் டிஸ்மிஸல், சாஃப்ட் டிஸ்மிஸல். அண்ட் ரோஹித் சர்மா நின்று மேட்சம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. கேக்வாட் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டெடியான ஆட்டு ஆடிந்தால் என்னத்துக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம், அவருக்கு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் விராட் கோலியை பற்றி பேசுவாங்க, ஒரு பால் வந்தாலும் அடிச்சாரு மேட்ச் முடிச்சு போயிட்டே இருக்காரு, அதுதான் மேட்ரு. ஸோ வந்து புவனேஸ்வர் குமார் போலிங்கில் இப்போ கொஞ்சம் அதிகமான ரன்ஸ் கொடுக்குறாரு, 14 ரன் கிட்டே கொடுத்துட்றாருங்க ஆஃப் ஆஃப் தி ஸ்கோர். லைக் பால்ஸை விட பரவாயில்லன்னு சொல்லி ஆகணும் புவனேஸ்வர் குமாரை புரிய. அண்ட் பும்ரா ஒரு பேக் டு பேக் ஒரு விக்கெட், ஃபஸ்ட்டு பாலே அதுவும் ஒரு விக்கெட்டோட சூப்பர்பா கம்பேக் கொடுத்தாரு. 2 விக்கெட் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு கிறிஸ் கெயில் மற்றும் ஈவன் லூயிஸ் அப்படி விக்கெட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு வாசியும்.